வணக்கம் சாந்தி சமையல. இன்னைக்கு நம்ம செய்ய போறது தட்டைப்பயிர் புளிக்குழம்பு. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். தட்டைப்பயிர் புளிக்குழம்பு செய்யறதுக்கு 100 கிராம் தட்டைப்பயிர் எடுத்துக்கோங்க, 2 பல் பூண்டு வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்னதா ஒரு தக்காளி கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமா புளியை கரைச்சி வச்சுக்கோங்க, 3 டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு வச்சுக்கோங்க, 1 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, 150 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவலை, 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தட்டைப்பயிரை 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்படி ஊற வைக்கலைனாலும் உடனடியாகவும் குழம்பு செய்யலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யணும். வெறுமனா குக்கரில் போட்டு சூடு பண்ணி வறுத்தும் இதை செய்யலாம். இன்னைக்கு நம்ம வறுத்து செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சூடான குக்கரில் தட்டைப்பயிரை போட்டு பயிர் சூடாகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பயிர் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. தேங்காய் துருவலோட கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பயிர் நல்லா வெந்திருக்கு. ஊற வச்சிருக்கிற மாதிரியே நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குழம்பு பண்ணலாம். பாத்திரம் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்க தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்ல எண்ணெய் நல்லா இருக்கும். எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் முருங்கைக்காவும் போட்டுக்கோங்க. காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கோங்க. தட்டைப்பயிரை ஊற வச்சுருந்தீங்கன்னா ஊற வச்ச தட்டைப்பயிரை அப்படியே இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் வறுத்து அவிச்சு வச்சுருக்கிற தட்டைப்பயிரை இப்போ நான் சேர்க்க போகிறேன். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதையை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. புளி வேண்டானா கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 1 விசில் வச்சு 3 நிமிஷம் கழித்து இறக்குங்க. குக்கர் திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. பயிரும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா கொதிக்க வச்சு உப்பு காரம் பார்த்து இறக்கிக்கலாம். 8 மணி நேரம் ஊற வச்சு போட்டிருந்தோம்னா பயிர் 1 விசில்ல வெந்துடும். தட்டைப்பயிர் புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. இந்த புளிக்குழம்புக்கு கூட 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு புளியை அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமலும் சமைக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 டீஸ்பூன் போதும். இந்த குழம்பு சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.